ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரிவ்யூவில் அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இது இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன், சரி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேங்க. ஆக்ஷன் கேமரா 4K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம ஆக்சுவலி வந்து 1000 ருபீஸ் ஆக்ஷன் கேமரா ஒன்று வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு தரேன், நான் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து இது அதோட பயங்கரமான அட்வான்ஸுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8600 ருபீஸ் ஆச்சு. ப்ளஸ் இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து கேமரா பார்க்குறதுக்கு முன்னாடி இது சில மெட்டீரியல்லாம் பார்த்துடலாம். இதை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ராப்ஸுங்க. ஒரு 4 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னது வந்து 2 ஸ்ட்ராப்ஸ் இருக்குது, அப்புறம் பெருசு 2 ஸ்ட்ராப்ஸ் இருக்குது, அப்புறமேட்டு மவுண்டிங் பீஸு. இதெல்லாமே வந்து மவுண்டிங் தான். இது வந்து இங்கே சின்னில் மவுண்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சைக்கிள் மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு, அப்புறம் பைக்கில் மவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுவும் அந்த மாதிரி சின்ன மவுண்ட்டு தாங்க. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் மவுண்ட்டு தான். அதாவது மவுண்ட்டு கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து பின்னாடி உடஞ்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எக்ஸ்டென்ஷன் மவுண்ட்டு, கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்டில் பார் மவுண்ட்டுங்க. ஹேண்டில் பாரில் போட்டு லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து போட்டுக்கிறதுக்காக. இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான், அது எக்ஸ்டென்ஷன் மவுண்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராப்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக போட்டு அந்த கிளாம்ப் பண்ணிக்கிறதுக்க மாதிரி. அப்புறமேட்டு ஒரு யூசர் மேனுவல் இருக்குதுங்க. யூசர் மேனுவலில் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இது வந்து கடைசியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதாவது ஒய்ஃபை பட்டன்ஸு. ஒன்று ரெட் கலரில் இருக்க பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக, ரெண்டாவதில் இருக்கிறது வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறதுக்காக. எப்பயுமே பேரில் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக ஆன் பண்ணிட்டீங்கன்னா பேரில் இருக்கும், எப்பயுமே ஆனில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பட்டன் லைட் எரியுதுங்களா, அதுதான் எப்பயும் வந்து ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேமராங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. ஒரு வீடியோ ஒன்று சும்மா செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. இதை வந்து அதுக்கான வாட்டர் ப்ரூஃப் மவுண்டிங்கு பின்னாடி வந்து இதுக்கு தான் நினைக்கிறேங்க. இதுவும் இந்த பீஸும் பார்க்குறதுக்கு ஒரே போல் தான் இருக்குது. மேபி உடஞ்சிச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறது தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேமரா, கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 2 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். எனக்கே மேக்ஸிமம் தெரியுங்க, நான் அந்த பாக்ஸில் வந்து இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க, அது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி எல்சிடி டிஸ்பிளேங்க, 2 இன்ச் ஸ்க்ரீனு. வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K 1080 720 அந்த பிக்சல் எடுத்துக்கலாம். 4Kல வந்து 30 ஃப்ரேமிங் வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் 2.7K ஃப்ரேமிங் நினைக்கிறேன், அதில் வந்து 30 ஃப்ரேமிங் வரைக்கும் இருக்கலாம். 1080ல வந்து 30 அப்புறம் 60 எடுத்துக்கலாம். 720 பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேமிங் ப்ளஸ் வந்து 120 ஃப்ரேமிங் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராவோட இது பார்த்திங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா, 5 அப்புறம் 8 120, அது வந்து நீங்கள் 4K 1080 கடைசியாக வந்து 720 அந்த ஸ்பெக்கில் வரும்போது அது அப்படியே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் ஒய்ஃபை ஃபங்க்ஷன் இருக்குது. லாங்குவேஜ் வந்து, அதாவது கேமராவில் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கிலீஷு, சைனீஸு, ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு டைம் ஸ்லாப்பு, இதில் வந்து ஸ்லோ மோஷனு, டைம் ஸ்லாப்பு, ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் ஒரு லூப் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா டைமரும் இருக்குங்க, அதாவது இந்த டைம் வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி டைமும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் சேவிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது லோ பேட்டரியில் வந்து வீடியோ எடுக்கும்போது பவர் சேவ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆனால் வந்து ஒரு பேட்டரி தாங்க இருக்குது, பேட்டரி ப்ளஸ் வந்து எப்பயும் போல் மெமரி கார்டு வந்து
120 GB வரைக்கும் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் யூஎஸ்பி மோட் சார்ஜர் தான், நார்மல் டைப் சிலாம் இதில் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. அப்புறம் 170 டிகிரி ஒய்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அங்கிள் இப்போ எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டுங்க ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணும் இந்த மாதிரி தான் வரும். ஸ்க்ரீன் நல்லா வந்து செம பிரைட்டுங்க ஸ்க்ரீனு. சவுண்ட் நல்லா வந்து ஒயிட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து இங்கே இருக்க பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அதில் தெரியுது. தெரியுதுங்களா? நான் வந்து ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃபோனே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுதா? அப்படியே மறுபடியும் அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல்லாகவே டச்சிங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டச்சு தான், நான் வந்து டச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காகவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பிக்சல்லையும் சார்ஜ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும். 4K வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் தான் தாங்கும். இதுவே 1080 பிக்சல் எடுத்திங்கன்னா 2 ஹவர்ஸ் தாங்கும். 720 பிக்சல் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து இப்போ நான் இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ வீடியோ வந்து நான் வீடியோ எடுத்தது வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்ச இதில் வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன், இல்லைனா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி வந்து தரேன். மோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 மோடு இருக்குங்க. இதில் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ண மோட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த ஒய்ட் ஆங்கிளும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 720 அதாவது அதில் அவங்க கொடுத்துருக்கும் போது ஒய்ட் ஆங்கிள், மீடியம், நேரோ அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு, அப்புறமேட்டு கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிக்சர் வந்து நான் சைடில் தரேன், பாருங்கள். அப்புறம் வீடியோ வந்து நான் முடிஞ்ச ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து வீடியோ நான் எடுக்கல, எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி இருட்டி போச்சு. மேபி நான் நாளைக்கு எடுத்து ஆட் பண்ணுற முடிஞ்சால் இந்த வீடியோவில். அதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல கீழே இது ஸ்லைட் பண்ணிவிட்டு இப்படி மேலே தள்ளிங்கன்னா ஓப்பன் ஆகிட்டோம். பேட்டரி வந்து எடுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி பேட்டரியில் இருக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே புல் பண்ணி எடுத்தால் போதும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1050 mAh பேட்ரி, 1050 mAh பேட்ரி, 3.7 volt வந்து சார்ஜ் ஆகும். ஜஸ்ட் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான், ஜஸ்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டா உள்ளே போயிடும். அதே மாதிரி வச்சு உள்ளே வந்து ட்ரைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கில் போட்டிங்கன்னா 30 டிப்த்து அதாவது 30 மீட்டர் டிப்த்து வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டு ஜஸ்ட்டு அப்படி போட்டு இதில் வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதாங்க. முடிஞ்சு லாக் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் ஸ்டிக்கர்லாம் பிரிக்கலை, இன்னும் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணல. ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒன்றும் செக் பண்ணல நான், எல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.